சித்திரை தரிசனம் டாட் ஓஆர்ஜி ஞானரதம் ஞானப்புறங்கள். ஆக நமக்குள்ளே இந்த மிருகசக்தியும் இருக்கிறது, முருகசக்தியும் இருக்கிறது, இவற்றையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகத்தான் எண்கணிதம் என்று சொல்கிறது. ஒருவருடைய கையெழுத்திலே சில எழுத்துக்களை சேர்ப்பதன் மூலமும் சில எழுத்துக்களை நீக்குவதன் மூலமும் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த எழுத்துக்களை 120 தடவை எழுத வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். அந்த 120 தடவை எழுதும் பொழுது அந்த எழுத்துக்களை மாற்றுவதனாலோ நீங்குவதாலோ அவர்களுக்கான மறுமலர்ச்சி நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் ஒன்றை எழுத ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அறியாத ஒரு பிரபஞ்ச சக்தி தான் அதை எழுத ஆரம்பிக்கும். உதாரணமாக வாகனங்களில் செல்லும் பொழுது வாகனங்களை இயக்குவது மனிதர்கள் கிடையாது. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு பூர்ண பொருள் வருகின்ற பொழுது தான் அது தானாகவே நமக்குள்ளே மனப்பதிவாகி நடக்கக்கூடிய தன்மை வருகிறது. ஆக நம்முடைய நாமத்தை மனப்பதிவாக்கும் பொழுது அந்த நாமம் என்ற நிலையை உச்சரித்து எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் என்று சொல்லிய நிலையை தான் இறைவனின் விக்கிரகமாக இருந்தாலும் சரி அங்கே அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடப்படாவிட்டால் அவர்களுக்குள்ளே தூங்கி கிடக்கின்ற அந்த சூரிய உதித்திருக்கின்ற சூரியன் என்பது மறைந்தால் மட்டுமே தான் அவர்கள் உலகத்திலே இணைந்து செயல்படக்கூடிய தன்மை அங்கே வருகிறது. இதைத்தான் சிறு மரணம் என்று சொல்வார்கள். தூக்கத்தை விழித்திருக்கும் பொழுது உலக சூரியன் உதிக்கிறான். உடல் சூரியன் உடல் முழுவதும் பிரகாசித்து உடல் இயக்கம் நடைபெறுகிறது. சக்தியாக பிரிந்த அந்த சக்தி செயல்படுகிறது என்று சொல்லியிருப்பார்கள். ஆக சிவமும் சக்தியும் ஒடுங்கியிருக்கிற நிலையாக தூக்கம் இருக்கிறது. விழிப்பு நிலையை அதை நம்மை விட்டு பிரிகிறது. அந்த பிரிகின்ற தன்மையை நமக்குள்ளே மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இடது கண்ணை பார்வதி என்று சொல்லி அதை உள்வாங்கின்ற தன்மையாக இருக்கிறது. வலது கண் சிவன் என்று சொல்லி அதை உலக செயல்களை பிரபஞ்சத்துக்களை இணைகின்ற தன்மையாக எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்திலே. ஆக இந்த உறிஞ்சுதல் ஊதுதல் என்ற தன்மையை நாம் உணர்ந்து கொண்டால் பெண்ணின் கர்ப்பப்பை எவ்வாறு ஆணி சக்தியை உறிஞ்சி எடுத்து ஒரு உயிர் சக்தியை உருவாக்கியதோ அதே போல் உலகப் பொருட்களின் சக்தியெல்லாம் இடது கண்ணால் உறிஞ்சப்பட்டு அவையெல்லாம் மூளையில் மிகப்பெரிய சிறிய புள்ளிகளாக உருவாகி அந்த தேவையற்ற உருவநிலைகள் மீண்டும் பிரபஞ்சத்திற்கே அனுப்பப்படுகிறது வலது கண்ணின் மூலமாக. ஆக இந்த வலது கண்ணை நாம் செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது உலக சக்தியெல்லாம் உடம்புக்குள்ளே வந்து அதிகமான சக்தி ஏறும் பொழுது நமது இரண்டு மேல் உலகம் கீழ் உலகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளும் வாயாக திறந்து நம்மை சமப்படுத்துகின்ற தன்மையாக தியானத்திலும் கூட பலருக்கும் அந்த கொட்டாயை வரும். அந்த கொட்டாவியை அடக்கி கொண்டு பல்லை கெடுத்து கொண்டெல்லாம் புத்த பகவான் பல்வேறு தியானங்களில் ஈடுபட்டதாகலாம் புத்த பகவானின் வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக விரிகின்ற நிலை பிரபஞ்சமாக இருக்கிறது. அது சுருங்க நிலை பஞ்சபூத சக்தியாக உள்ளே இருக்கிறது. பிற என்றால் விரிவடைதல் என்ற நிலை வருகிறது. இதில் விதி வியாதி என்ற தோஷ நிலையில் வருவதைத்தான் மகா பிரதோஷம் என்றெல்லாம் சொல்லி நாம் வழிபாட்டுகளை சென்று கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உறிஞ்சுதலும் ஊதுதலும் என்ற தன்மை நமது கண்கள் மூலமாகவும் இந்த வெளிச்சத்தை நாம் உறிஞ்ச முடியும். இந்த வெளிச்ச சக்தியிலே செயல்பட முடியும். மிருகங்களுக்கு கண்களே இயற்கையான ஒரு ஒளி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக இந்த கண்ணின் நிலையில்தான் பார்த்தசாரதி பாமா ருக்மணி பார்வை விதி என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகள்லாம் இந்த கண்ணின் நிலையில் இருக்கின்றன. இந்த எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய தன்மையாக ஓம் என்ற பிரணவநாதம் இருக்கிறது. இந்த பிரணவநாத சக்தியை கண்களின் பார்வை நிலையிலே இணைத்து செயல்படும் பொழுது நின்ற பொருள் அசையும் அசையும் பொருள் நிற்கவும் ஒரு நிலையை நாம் பெற முடியும். நமக்குள்ளே அசைந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக சுழற்சியாகட்டும் மனதின் சுழற்சியாகட்டும் உலக இயக்கமாகட்டும் நமது இடது கண்ணின் பார்வையிலே அந்த உலக இயக்கம் பிரதிபிம்பித்து செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. வழக்கன் பார்வை நிலையை நாம் இயக்கவும் இயங்காமல் மயக்கவும் இருக்கின்ற நிலைகளை பழகும் பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமான சர்வவசியம் என்று சொல்லக்கூடிய சர்வலோக சக்தியை நம்மால் உணர்ந்து பார்க்க முடியும். இந்த நிலைகளை நாம் எடுப்பதற்கான ஒரு பாலசக்தியாக இருப்பவை எறும்புகளாக இருக்கின்றன. இந்த எறும்புகளின் சக்தி சூட்சமாக நமது உடலை சுற்றி கோடானோடி எறும்புகள் இருக்கின்றன. இதைத்தான் ஒரு பெண் சொல்கிறாள், கூச்சமாக இருக்கிறது என்ற அந்த கூச்ச சக்தி பெண்களிடம் உடல் முழுவதும் இருக்கிறது. ஆண்களுக்கு சில குறிப்பிட்ட புள்ளிகளிலே இடுப்பிலே இருக்கிறது இந்த கூச்ச சக்தி. சிலருக்கு இடுப்பை தொட்டிவிட்டால் போதும் உடல் முழுவதும் அதிர்வுகளை உண்டாகி அவர்கள் அதிர்வுக்குள்ளாகக்கூடிய தன்மையெல்லாம் சிலருக்கு வெளிப்படையாக இருக்கிறது, பலருக்கு உள்முகமாக இருக்கிறது. ஆக இறைவன் இட்ட அந்த உப்பு என்பது இடுப்பு ஆக இருக்கிறது. இதை வனம் என்ற மிருகநிலையை செயல்படும்போது இதுவே இடுகாடாக மாறுகிறது. இதைத்தான் நமது இமைகளின் மையத்திலே அந்த யோனி என்ற தன்மையாக அந்த யாககுண்டம் என்ற தன்மையாக அந்த நிலைகள் இமைகளின் மையத்திலே ஒரு உருவமாகி வெளிப்படும் பொழுது
இந்த யாக குண்டம் தீ என்ற யாகமாக தீயாக மாறி அது நமக்குள்ளே நாம் அந்த தீயில் இருக்கக்கூடிய நவரசங்களையும் நவதுவாரங்களாகி அதன் தன்மையை நமக்குள்ளே சமப்படுத்துகின்ற தன்மையாக உடல் முழுவதும் அந்த வெப்பத்தின் தன்மையை செயல்படுத்தக்கூடிய தன்மையாக இருப்பதெல்லாம் வாசனை பொருட்களாக இருக்கின்றன. ஆக உடல் முழுவதும் வெப்பத்தை கடத்துகின்ற தன்மை இந்த வாசனை பொருளுக்கு இருக்கிறது. இந்த வெப்பசத்தை சமர்ப்படுத்தப்படுத்தக்கூடிய தன்மை நம்முடைய அட்ரினல் என்று சொல்லக்கூடிய அட்ரினல் சுரப்பி நீருற்ற தன்மையை சமர்ப்படுத்தக்கூடிய நிலை வருகிறது. இந்த அட்ரினல் சுரப்பி உடலில் இருக்கக்கூடிய நீருற்ற சக்தியை சமர்ப்படுத்தக்கூடிய வீரிய சக்தி செயல்படக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் மாயன் உலகத்திலே தலைவனாக இருப்பவன் தன்னுடைய ஜலத்துவாரத்தை உறுப்பை கீறி அதன் இரத்தத்தை மக்களிடம் காண்பித்து இறைவனுடன் நான் பேசுகிறேன் என்று சொல்கின்ற தன்மையாக மாற்றியிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் அந்த சூட்சமனையாக நம்ம ஜலத்துவாரத்தில் அந்த பூசிமனை இருக்கிறது. அந்த பூசிமனை வழியாக காற்றை நாம் பிடிக்க வேண்டும். அந்த காற்றை பிடிப்பதற்கு காற்று சப்தங்கள் என்ற நாதது நிலையிலே இருக்கிறது. இந்த நாதசக்தியை பால் சக்தியாக இருக்கிறது. இந்த பால் சக்தி தன்மையை நாய்கள் சிறுநீர் கழிப்பதன் மூலம் தங்களிடம் அறிந்திருக்கின்றன. புலிகள் தான் குகையை விட்டு செல்லும் பொழுது பல்வேறு இடங்களிலே அதன் பாதைகளின் திருப்பங்களிலே தன்னுடைய சிறுநீரை கழித்து தன் வாசனையை தானே நுகர்ந்திருக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றன. இந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய நாயினர்கள் இந்த வாசனை சக்தியை எங்கிருந்தாலும் மோப்பம் பிடித்து அறிகின்ற நிலையிலே செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. மூக்கு நிலையிலே காற்று நிலையிலே இந்த காற்றிலே அந்த வாசனையை பிடிக்கின்ற சக்தியை நாய்கள் அறிந்திருக்கின்றன. காற்றிலே தன்னுடைய சிறுநீரின் வாசனையை பிடிக்கக்கூடிய சக்தி புலிகளிடம் இருக்கிறது. இந்த காற்றிலே நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படுகின்ற சப்தத்தின் சக்தியை நமக்குள்ளே உள்நாவுங்கின்ற தன்மையாக செயல்படுவதற்கு சிலவண்டிகளின் ஓசை போன்ற தசநாதங்களும் இருக்கின்றன. இந்த தசநாதங்களை தன்னுடைய காதுகளின் மூலமாக பிரித்து 10 விதமான தலைகளாக மாற்றி இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டியவன் ராமண மகரிஷி ஆவான். எனவே தான் ஆண்களுக்கான மருத்துவம் தனி, பெண்களுக்கான மருத்துவம் தனி என்று மாதர் மருத்துவம் என்ற ஒரு நூலை அந்த ராவண மகரிஷி அள்ளியிருக்கிறார். ஆக நாம் அனைவரும் இந்த நிலைகளின் வழியில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் நாம் சந்திக்கின்ற நிலையாக நமக்குள்ளே செயல்படக்கூடிய தன்மை இந்த மயன் என்ற சக்தியிலே இருக்கிறது. இந்த மயன் உலகம் எறும்பு என்ற தன்மையிலே இந்த எறும்புகளின் சக்தி எறும்பை சாப்பிடுகின்ற தனக்குள்ளே உணவாகக்கூடிய எறும்பு திணிகளிடம் இருக்கின்றன. இந்த எறும்பு திணிகளின் ஓடுகள் காயகல்பம் என்ற இந்த குதத்துவாரத்தை சுருக்கி இருக்கின்ற பயிற்சியெல்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த எறும்புதினியின் ஓடுகள் சாதாரணமாக நாட்டு மருந்து கடையிலே கிலோ 15,000 ரூபாய் வரை இருக்கிறார்கள். இந்த எறும்புகளின் ஓடை நாம் கழுத்திலே அணிந்து கொண்டாலும் சரி, இதை புகையாக்கி அந்த புகையை குதத்துவாரத்துக்குள்ளே செலுத்தும்போது மூலம் பௌத்திரம் போன்ற வியாதிகள்லாம் குணமாகின்றன என்று அனுபவப்பட்டவர்கள் சொல்கிறார்கள். அதை பற்றி சிதறுவகம் ஆராய்ச்சி செய்யும். ஆக இங்கே வழங்கக்கூடிய பல்வேறு மருத்துவ கருத்துக்கள் எல்லாம் ஈஸ்வர மகிழ்ச்சியால் உணர்த்தப்பட்டவை. ஆனால் இந்த மயன்கள் இவையெல்லாம் கோடியில் ஒருவனுக்கு கிடைக்க இருக்கிறது. அவன் பிறந்திருக்கிறானா பிறக்கப் போகிறானா என்று தெரியாது. இவையெல்லாம் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். தனி மனிதர்களுக்கான கருத்துக்கள் அல்ல இவை என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து சொல்ல வேண்டும். இந்த மயன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செவிஞ்சியர்கள் இந்த முல்லை நிலத்திலே காட்டும் கால் சார்ந்த குளிரை வளர்பவர்கள். பூமியில் இருக்கக்கூடிய சொன்ன சக்தியை எடுக்கக்கூடிய தன்மை, தங்கத்தை எடுக்கக்கூடிய தன்மையை அறிந்திருந்தார்கள். இந்த தங்கத்தை எடுப்பதற்கு அவர்கள் இந்த எறும்பு திணிகள் என்ற நிலையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பில்லினி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் தங்கள் நூல்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சந்திக்கும் பொழுது மெய்ஞானத்தை சந்திக்க முடியும். இந்த உடலை சொன்ன சக்தியாக ஆற்றக்கூடிய ரகசியம் இந்த எறும்புகள் என்ற நிலையில் இருக்கிறது. இந்த எறும்புகள் சூட்சமாக ஊழல் நிலையை தான் நாம் வழி என்றும் பரவசம் என்றும் சிற்றின்பம் என்றும் பேரின்பம் என்றும் எலுமிச்சை என்றும் பேரிச்சம்பளம் என்றெல்லாம் நாம் பல்வேறு நிலைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஈஸ்வர மகிழ்ச்சி அருகிய உயிர் செஞ்சி மூலியான அந்த லெமன் கிராஸ் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்புள் இருக்கிறது. இந்த எலுமிச்சம்புள்ளிலும் மகாசக்தி இருக்கின்றன. இந்த எலுமிச்சம்புள்ளை எவ்வாறு வழங்குவது மக்களுக்கு என்ற நிலையை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எலுமிச்சம்புள்ளிலிருந்து சாறை எடுத்து அதே கிரீன் டீயாக கூட பலரும் அதன் உண்மைகளை அறியாமல் உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த எலுமிச்சம்புள் என்று சொல்லக்கூடிய கிரீன் டீ, இந்த எலுமிச்சம்புள் கலந்த நிலையிலே இன்று விற்பனைக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் நல்ல நிலையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, எக்ஸ்பிரி டேட் இல்லாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து சிறிதளவு பயன்படுத்தி பார்த்தால் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் தெரிய வரும். மனதில் ஒரு தெளிவான நிலைகள் எல்லாம் உருவாகும்.
நமது உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விதிநிலைகளும் வியாதிநிலைகளுக்கு தான் காரணமாக இருக்கிறது. நெற்றியிலே உருவங்களாக வருகின்றன. இதைத்தான் தலையெழுத்து என்று படுக்கக்கூடாக விபூதியாக போடுகிறோம். இந்த விபூதியை போடும் முறை நமக்குள்ளே விநாயகம் என்ற சந்தேகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்று ரிபீதியை சொல்கிறது. சித்திரை